ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைடிஷ் பார்க்க போகிறோம். சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு சைடிஷ், வாங்க பார்க்கலாம். மீல் மேக்கர் மசாலா. இப்போ இந்த மீல் மேக்கர் மசாலா பண்ணுறதுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன் பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 ரஃபாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். 3 தக்காளி அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு சின்ன விரல் துண்டு, அதுக்கு ஒரு 6 பல் பூண்டு, இது எல்லாமே அதில் போட்டிருக்கேன். அது இல்லாமல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மூணும் வந்து 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, இதெல்லாம் ஆட் பண்ணிக்க இதை நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, பாருங்கள் சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அந்த பட்டை கிராம்புலாம் போட்டதே தெரியக்கூடாது. அந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ இதை ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலாவுக்கு மீல் மேக்கர் ரெடி பண்ணணும். மீல் மேக்கர் வந்து நான் சுடு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம், தண்ணியை ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கணும். அதையும் ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இதுக்கு தாளிப்பு எதுவுமே தேவை கிடையாது, ஏன்னா நம்ம பட்டை கிராம்பு எல்லாமே போட்டு அரைச்சிட்டோம். டேரெக்டாக அந்த அரைச்ச மசாலாவை அந்த ஆயிலில் நம்ம ஊற்றிக்கலாம். ஓகே, ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. இந்த பச்சை வாசனை, ஏன்னா இஞ்சி பூண்டுலாம் நம்ம ராவாக போட்டிருக்கோம், அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். அது வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். பாருங்கள், 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன் ஸ்லோ ஃப்ளேமில், எல்லாமே வதங்கி அந்த தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இப்போ பிச்சு வச்சுருக்க மீல் மேக்கரை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றணும். இது மீல் மேக்கர் அப்படின்றதுனால நார்மலாக பண்ணுற கிரேவிக்கு 1 கப் ஊற்றுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 1.5 to 1.75 கப், 1/4 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க. ஏன்னா நீங்கள் கிரேவி செஞ்சு முடிக்கும்போது உங்களுக்கு தண்ணி உறிஞ்சிக்கும். அதுக்காக இப்போ நான் சில்லி பவுடர் காரத்துக்காக 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி வந்து மீல் மேக்கர்னால் கண்டிப்பாக தண்ணி வந்து இழுக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றுங்க. ஓகே, இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, சில்லி பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலான்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. நான் வந்து என்கிட்ட சன்னா மசாலா இருக்குது, அந்த சன்னா மசாலா தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அது ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சன்னா மசாலா இல்லை அப்படின்னா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, ஜீரா பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட், இது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம மீல் மேக்கர் ஒரு பக்கம் வேக வச்சு வச்சுக்கணும், சுடு தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். மற்றபடி எல்லாத்தையும் ஒன்றா அரிவு கூட தேவையில்லை, எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டிங்கன்னா சட்டுன்னு 5 நிமிஷத்தில் இந்த கிரேவி நம்ம பண்ணிடலாம். மசாலா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். சன்னா மசாலாவுக்கு அப்படியே ஆப்டான ஒரு மசாலா இது, மீல் மேக்கர் மசாலா. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக. இப்போ நம்ம இதை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கிறோம். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். சட்டுன்னு பண்ணக்கூடிய சூப்பரான மீல் மேக்கர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.